கடந்த சில மாசமாவே வட மாநிலங்களை அச்சுறுத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய புல்டோசர் அரசியல் இப்ப உத்தரப்பிரதேசத்திலையும் மையம் கொண்டிருக்கு. பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்த நுபுர் சர்மா இஸ்லாமியர்களின் போற்றுதலுக்குரிய முகமது நபிகள் குறித்து தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு உலக அளவில் கண்டனம் எழுந்துச்சு. நுபுர் சர்மாவை கைது செய்ய வலியுறுத்தி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஜூன் 10 அன்னைக்கு நுபுர் சர்மாவுக்கு எதிராக நடந்த போராட்டம் வன்முறையா மாறுச்சு. பிரயாக்ராஜ் உட்பட 6 மாவட்டங்கள்ல வன்முறை சம்பவங்கள் நடந்துச்சு. வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுச்சு. கல்வீச்சும் நடந்துச்சு. வன்முறையில ஈடுபட்டதா 227 பேரு கைது செய்யவும் பட்டாங்க. அவங்க மேல பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பிரயாக்ராஜ்ல நடந்த வன்முறைக்கு காரணமானவங்க அப்படின்னு சொல்லி ஜாவத் அகமது அப்படிங்கிறவரை காவல்துறை கைது செஞ்சுச்சு. அதுக்கப்புறமா பிரயாக்ராஜ்ல உரிய அனுமதி இல்லாம கட்டப்பட்டதா கூறி ஜாவத் அகமதுவின் வீட்டை மாவட்ட நிர்வாகம் இடிச்சாங்க. ஏற்கனவே டெல்லியில கடந்த ஏப்ரல் மாதம் ராம நவமி ஊர்வலத்தின் போது ரெண்டு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஜஹங்கிர்புரியில ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்றுவதா சொல்லி புல்டோசர் மூலமா வீடுகளும் கடைகளும் இடிக்கப்பட்டுச்சு. பாஜக அதிகாரத்துல இருக்கக்கூடிய டெல்லி வடக்கு மாநகராட்சி மேற்கொண்ட இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்துக்கு ஆளாச்சு. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம நோட்டீஸ் வழங்காமையும் காவல்துறையினரை அந்த பகுதியில குவிச்சாங்க. புல்டோசரை கொண்டுட்டு வந்து வீடுகளையும் கடைகளையும் அதிகாரிகள் இடிச்சாங்க. அதனால மக்கள் ஒரே நாள்ல நடுத்தீர்வுக்கு வந்தாங்க. ஜஹாங்கிர்புரியில புல்டோசர்களை கொண்டுட்டு வந்து இடிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் கூட இடிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்து இப்போ உத்தரப்பிரதேசத்திலயும் இந்த புல்டோசர் அரசியல் உச்சத்தில் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கிரிமினல்கள் மாஃபியாக்களின் வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்களையும் புல்டோசர்கள் மூலமா தகர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு பல மாசமா மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு. முகமது நபி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த நுபுர் சர்மாவை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி நடந்த போராட்டங்களை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் அரசியல் இப்ப வேகம் எடுத்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்த வன்முறைக்கு காரணமானவர் அப்படின்னு கருதப்பட்ட ஜாவத் அகமது அப்படிங்கிறவருடைய வீட்டை புல்டோசரால அதிகாரிகள் இடிச்சாங்க. விதிமுறைகளை மீறி வீடு கட்டப்பட்டிருக்கிறதா மே 10 ஜாவத் அகமதுக்கு பிரயாக்ராஜ் மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதாவும் உரிய பதில் அளிக்கப்படாததால வீட்டை இடிக்க மே 25 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஜாவத் அகமதுவின் வீடு இடிக்கப்பட்டதுக்கு முந்தைய நாள் ஷாகரான்பூர்ல நடந்த வன்முறையில தொடர்புடையவங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட ரெண்டு பேருடைய வீடும் புல்டோசரால இடிக்கப்பட்டிருக்கு. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவரான அஃப்ரீன் ஃபாத்திமா சிஏஏ போராட்டத்துல தீவிரமா பங்கேற்றவங்க. உத்தரப்பிரதேசம் பிராயராஜ்ல இருந்த அவருடைய வீடு புல்டோசர் மூலமா இடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அஃப்ரீன் ஃபாத்திமா வெளியிட்ட காணொளி சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. நீதிமன்ற வாரண்ட் இல்லாம தன்னுடைய தந்தைய அலகாபாத் போலீஸ் புடிச்சு வச்சிருக்காங்க. அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி எங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்தவே இல்ல அப்படின்னு அஃப்ரீன் ஃபாத்திமா காணொலியில சொல்லிருக்காங்க. கிரிமினல்களும் மாஃபியாக்களும் புல்டோசர் கொண்டு நசுக்கப்படுவாங்க அப்படின்னு எச்சரிச்ச யோகி ஏழைகளுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தாரு. ஆனா அஃப்ரீன் ஃபாத்திமா வீடு இடிக்கப்பட்டிருக்கு. அஃப்ரீன் ஃபாத்திமா வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியை கண்டு அதிர்ச்சியோட கூடிய ஒரு ட்விட்டர் வெளியிட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சசி தரூர். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து உத்தரப்பிரதேசம் தனக்கு விலக்கு அளிச்சு கொண்டதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. யோகி அரசின் புல்டோசர் அரசியலால மக்கள் இப்போ மிரண்டு போயிருக்காங்க.